மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தூத்துக்குடியில் ஸ்பிக் நிறுவனத்தின் தொழிற்சாலை வளாகத்தில் உள்ள பெரிய நீர்த்தேக்கத்தில் 150 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆண்டுக்கு 42.0 மில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்து அதனை தொழிற்சாலைகளையே உபயோகப்படுத்தும் விதமாக இந்தியாவின் முதல் மற்றும் மிகப்பெரிய மிதக்கும் சூரிய மின்சக்தி நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, மாண்புமிகு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு தாமோ அன்பரசன், மாண்புமிகு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி பி கீதா ஜீவன், மாண்புமிகு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஸ்பிக் நிறுவனத்தின் முழு நேர இயக்குநர் மற்றும் நிர்வாகத்தின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.